ஹலோ குட்டீஸ், நம்ம இன்றைக்கி உயிரெழுத்துக்கள் பார்க்கலாம். தமிழில் ஃபஸ்ட் லெசன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட்டு வந்து அணிலும் ஆலம்பரும். அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஆ எழுத்துக்கள் ஃபுல்லாக எழுதியிருக்கேன் நான். இங்கே அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், அண்ணம், இது மாதிரி ஆ எழுத்துக்களை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதோட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு படம் கொடுத்துருக்கேன், அந்த படத்தில் உள்ளதும் அதில் நான் எழுதியிருப்பேன். அரிசி, அணில், அள்ளி, அலைபேசி, இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்குறது, சரிங்களா? அம்மி, ஓகேவா? அடுத்து வந்து ஆ, அதுக்கு உண்டானதை நம்ம எழுதி பார்க்கலாம். போ ஆ ஆறு, ஆ ஆந்தை, ஆ ஆப்பம், ஆ ஆலமரம். அதே மாதிரி அடுத்த ஆலம் ஆ ஆள் என்னன்னா ஆலங்கட்டி, ஆ ஆலயம், ஆ ஆமை, ஆ ஆடு. அடுத்து வந்து ஈ லெட்டர்ஸ் என்ன பார்க்கலாம். ஈல வந்து இலை, இலந்தை பழம். அடுத்து இ இஞ்சி, இ இட்டலி, இது எல்லாமே வந்து ஈல வர எழுத்துக்கள். அடுத்து ஈ அதில் உள்ள வர எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். இடி, ஈச்சமரம். பக்கத்தில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்கள் புக்கில் இருக்க பிக்சர்ஸ் அப்படியே கொடுத்துருப்பேன். அடுத்து ஈசல். அடுத்து ஊ, ஊவில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, உண்டியல், உழவர், உருளைக்கிழங்கு. இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும்தான், நீங்கள் இன்னும் நம்ம நிறைய எழுத்துக்கள் வந்து கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? ஊ, ஊவில் வந்து ஊதல், ஊஞ்சல், ஊசி, சரியா? அடுத்து ஏ, ஏ உள்ள எழுத்துக்கள்னு பார்க்கலாம். எறும்பு, எழி, எலும்பு, அப்புறம் வந்து எலுமிச்சை, அப்புறம் வந்து எள்ளுருண்டை, இதெல்லாமே நான் எழுதியிருக்கேன், சரிங்களா? அடுத்து ஏக்கு அப்புறம் என்னது, ஏ எழுத்து என்னன்னு பார்க்கலாம். அந்த பிக்சர்ஸில் உள்ள எழுத்துல நான் சொல்கிறேன் வார்த்தைகள் எல்லாம். ஏணி, ஏழக்காய், ஏழு, ஏர். அடுத்து ஐ, ஐயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐவர், ஐந்து, இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க புக்கில். ஆனால் நம்மளால் நிறைய பண்ண முடியும். அடுத்து வந்து ஓ, ஒட்டகம், ஒலிப்பெருக்கி, ஒன்று, ஒலிப்பான், இது நாலு வார்த்தைகளும் நான் எழுதியிருக்கேன். அடுத்து வந்து ஓ, ஓ பார்த்திங்கன்னா ஓனான், ஓடம், ஓனாய், ஓலை, இது எல்லாமே வந்து ஓ உள்ள எழுத்துக்கள். நான் உங்களுக்கு இது எல்லாமே லெசனாக எடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன வார்த்தைகள் மட்டும் கற்றுக்கலாம். அவ், அவ்வை, அவுடதம், அக்கு ஆயுத எழுத்து, அதில் பார்த்தீங்கன்னா எக்குவால், அக்து ஓர் எக்குவால், சரிங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா புக்கில் என்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஒரு சில வார்த்தைகள் அதிகமாக இருக்குமா, அவ்வளோதான். மற்றபடி புக்கில் எக்ஸாக்டாக புக்கில் என்ன எழுதியிருக்கோ அது அந்த வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபுல் லெசனாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ வந்து ஆலேருந்து அக்கு வர உயிரெழுத்துக்கள், மெய் ஆயுத எழுத்துக்களோட என்னென்ன வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.